எங்க அம்மாக்கு ஒரே ஃப்ரெண்ட்ஸ் பா இந்த ஊர்ல சிக்கன் முட்டைக்குடல் வாங்கிட்டு போயிடலாம். வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். அம்மா சொல்லிட்டாங்க. சரி, இன்னைக்கு வென்ஸ்டே ஸ்பெஷலா வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா, பாத்துருப்பீங்க நம்ம எங்க போய் என்ன வாங்கிட்டு வந்தோம்ட்டு, முட்டைக்குடல், சொன்னாங்க. என்ன ஊத்திட்டேன், என்ன காஞ்சிருச்சு, ஒரே ஒரு இலை, பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை. அப்புறம் வாசத்துக்கு, வாசத்துக்கு தான் அது. இந்த வெங்காயத்தை அப்படியே போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கிக்கிறோம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாமா. நல்ல நிறைய கிரேவி இல்லாம நம்ம அப்படியே அதை பெருசுன மாதிரி. அதுக்கு இப்ப இதுக்கு என்ன வச்சிருக்க தெரியுமா? கிள்ளி சாம்பார், மிளகா கிள்ளி சாம்பார் வச்சு சாப்பிடணும். ஓகே, அதை வச்சு இதை கிரேவி கம்மியா வச்சு அதை வச்சுட்டு அப்படி சாப்பிட்டா டேஸ்ட். ஓகே, கொஞ்சமா ஒரு 1/2 தக்காளி போட்டிருக்கேன். ஓகே, அதையும் நல்லா எண்ணெயில நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோமா, கல் உப்பு போட்டுக்கேன். அதையும் அதோட சேர்த்து வதக்கிக்கலாம். மசாலா தூள்லாம் போட்டுக்கலாமா. பெருமிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு, இது தனியாத்தூள் 1/2 ஸ்பூனு, கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, சீரகத்தூள் 1/2 ஸ்பூனு, மிளகுத்தூள் அதுவும் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு. ஓகே, மசாலாலாம் இது இவ்வளோதான். போதும், அவ்வளோதான் முடிஞ்சிச்சா. இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சவுண்டு 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 உள்ள போயிடுச்சே. நல்லா வதக்கிக்கலாம் அதையும் சேர்த்து. ஓகே, இப்போ நம்ம முட்டைப்பை அதை அப்படியே போடணும். நான் க்ளீன் பண்ணிட்டேன், உள்ள எல்லாம் பார்த்துட்டேன். இதை அப்படியே போடுவோம், இல்லைன்னா அது கரைஞ்சிரும். அதனால நான் அப்படியே போடுறேன். ஒன்று நான் போட்டு தனித்தனியா ஆனாலும் கிளறிடுவோம். இப்ப நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதோட எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல இதை முதல்ல நல்லா வேக வச்சுக்கணும். முட்டை வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சுதான் போடணும், இல்லைன்னா கல்லு மாதிரி ஆயிரும் அந்த முட்டை. இது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு, இந்த பார்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லது. எங்க மாமியார் சொல்லியிருக்காங்க, அத அடிக்கடி அவங்க வாங்கி செஞ்சு சாப்பிட்டுருக்காங்க. அதனாலதான் நாங்களும் இதை விடாம பிடிச்சிருக்கிறோம். கொஞ்சமா தண்ணி ஊத்தி வேக விட்டுக்கலாம். கொஞ்சம் வெந்தாதான் நல்லா இருக்கும், நல்லா வெந்துடும். ரொம்ப ஊற்ற கூடாது, ஏன்னா லைட்டா, ரொம்பவும் கிளறக்கூடாது, உடைஞ்சிரும். ஓகேம்மா, எவ்வளோ நேரம்? ஒரு 10 நிமிஷம். ஓகே, இப்போ இதை 65 பண்றதுக்கு மசாலா போட்டுக்கலாம் எல்லாமே. ஓகேம்மா, இதை எப்படி கிளீன் பண்ணீங்கன்னு சொல்லுங்கம்மா. சொல்லிடவா? இது வந்து இங்க ஒரு இது மாதிரி இருக்கும், அந்த டியூப் மாதிரி. அதை அப்படியே கட் பண்ணிடணும், அது தேவையில்லை. அதெல்லாம் எடுத்துடணும். இங்க ஒரு தோல் வரும், அதையும் எடுத்துடணும். மேல ஒரு தோல் வரும், அதையும் அப்படியே எடுத்துடணும். எல்லாத்துலயுமே அதே மாதிரி கட் பண்ணிட்டோம்னா அவ்வளவுதான் கிளீனிங். நல்லா வாஷ் பண்ணிடணும், உள்ள எதுவும் வராத அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிடணும். அவ்வளவுதான் அது. இப்போ போட்டுக்கலாமா. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் முதல்ல போடுவோம்.
வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு, கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போடுவோம், மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கறேன், மைதா மாவு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோமா, கார்ன்ஃபிளவர் மாவு ஒரு ஸ்பூன் போடுறேன், உப்பு போட்டுக்கலாமா எல்லாத்துக்கெல்லாம், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். தண்ணி இல்லாம நல்லா புழிஞ்சிட்டேன் பாத்தியா, அப்படி எடுத்தாதான், இல்லைன்னா அப்படியே தண்ணி விட்டுரும், வறுக்க முடியாது. நம்ம அவ்வளவுதான் மசாலா போட்டாச்சு, சூப்பரா இருக்கு. இது ஒரு 15 மினிட்ஸ் ஊறட்டுமா? ஊறி வச்சு மூடி வச்சிடலாம். இப்ப இங்க வந்து முட்டைய வந்து போட போறோம். அது எந்திரிச்சலாமா? அது எந்திரிச்சலாமா? ஓபன் பண்ணுங்க. இது எந்திருக்கு. சூப்பர். ஒரு நூறு டயா இருக்கா? ஒரு ஒரு முட்டை அம்மா உடைச்சிட்டேன், அதனால அது கொஞ்சம் அப்படியே கலங்கிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம இந்த முட்டையெல்லாம் அதோட ஆட் பண்ணிக்கிறோம், சேர்த்துக்கிறோம். சரி, கொத்து கொத்தா இருக்கு பாரு, இது கொத்து கொத்தா தான் இருக்கும். இதை அப்படியே போட்டு ஒரு ஒரு கொத்தா டேஸ்டா இருக்கும். அந்த குட்டி குட்டியா இருக்கிறது தான் ரொம்ப இனிமையா இருக்கு சாப்பிடுறது. ஒன்று தனியா இருக்கு, அவ்வளவுதான். இதையும் சிம்லயே வச்சு வேக விடணும். இப்படியே வந்து இதையும் ரொம்ப கிளறக்கூடாது, உடஞ்சிரும். இது மெதுவா கொஞ்ச நேரம் ஆகட்டும், இப்படியே இருந்து வேகட்டும், அப்புறமா மூடி போட்டு வச்சிருவோம். இப்ப அப்புறம் கிளறி கொடுக்கலாம். ஓகே, வாவ் சூப்பரா இருக்கா? சரி, அதே இன்னொரு தடவை கிளறி கொடுத்து முடிஞ்சிருச்சு. நல்லா வெந்துருச்சு முட்டை, அவ்வளவுதான். நல்ல மாவு மாதிரி இருக்கும் முட்டைலாம், சூப்பரா இருக்கும். சரியா, இதோட கொத்தமல்லிய தூவி ஆஃப் பண்ணிடலாம் வேண்டியதுதான். உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கு. ஓகேமா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு வாசத்துக்கு. ஓகே, முட்டைப்பை கிரேவி முடிஞ்சு போச்சு. ஓகே, இது அடுத்தது என்னது? அடுத்தது ஃப்ரை பண்ணிடுவோம். ஹாட் ஃப்ரை, ஹாட் ஃப்ரை. நான் வந்துட்டேன் ஹாட் ஃப்ரை பண்றதுனால. எப்பவுமே இனிமேல நான் சோபியாவை ஃப்ரை பண்றதுக்கு அனுப்பிடுவேன். நல்லா ஊறிடுச்சு, எண்ணெயும் காஞ்சிருச்சு. வாங்க நம்ம போட்டுக்கலாமா? கைய கொஞ்சம் மேல வச்சுக்கோங்க, ரொம்ப உள்ள போற மாதிரி. ஓகே, போதும். சூப்பரா வருதுல்ல, தனித்தனியா அப்படியே ஒரு ஒரு பீஸ் பட்டு 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 போட்டு சாப்பிடலாம். செம்மையா போடும் போது வந்து கொஞ்சம் அனல் கம்மியா வச்சுட்டு போட்டாதான் பயம் இல்லாம போடலாம். கம்மியா தான் வச்சிருக்கேன். ஆமா, போட்டுட்டு அனல் கொஞ்சம் ஸ்டவ் கூட வச்சுட்டு சிக்கன் ஹாட் ஃப்ரை முடிஞ்சிருச்சு. இது எடுத்து சாப்பிட்டு காட்டுங்கம்மா, ஐயோ டேஸ்ட் எப்படி இருக்கு. ஒரு முட்டைப்பை சாப்பிட்டுருவோமா? சரி, இதை எடுத்துக்கலாம். இது எப்படி கட் பண்ணணும்? இதே சாப்பிடும் போது கட் பண்ணிலாம் சாப்பிட மாட்டோம், அப்படியே தான் சாப்பிடும். கடிச்சு இது காசுடா இருக்கு, வேற காத்து இருக்காக உள்ள இப்படிதான். அப்படி நல்லா வெந்திருக்கா, சூப்பரா இருக்கா, அவ்வளவுதான். நல்லாக்கா? செம்ம டேஸ்டா இருக்கு. அதுதான், இது இப்படிதான் செய்யணும். இதே மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. எல்லாமே இதே மாதிரி செய்யுங்க. அடுத்த வீடியோல பாக்கலாம். பாய் பாய்.